Hi friends, welcome to Healthy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon ஐ press பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். Ingredients இங்க measurement ஓட கொடுத்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க நம்மளோட பன்னீர் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. இந்த டிஷ்க்கு மெயின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டொமேட்டோ பியூரி பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாக்கு நம்ம டொமேட்டோ பியூரி தான் ஆட் பண்ணனும். டொமேட்டோ பியூரி எப்படி பண்றதுன்னா, இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சிட்டு நம்ம தோல் எல்லாம் பீல் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சி பேஸ்டா எடுத்துக்க போறோம். இந்த டிஷ்க்கு சும்மா தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இந்த மாதிரி பியூரி மாதிரி பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி கிராக் விட்டு இருக்குல்ல தோலெல்லாம், அது இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் பீல் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம், நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு 6 கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் லைட் ப்ரௌனாக நம்மளுக்கு மாறினதும் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது நார்மல் வீட்டு மிளகாத்தூள் தான், ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு half tablespoon sugar add பண்ண போறோம். இது பாருங்க half tablespoon sugar add பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம அஜினமோட்டோல எதுமே ஆட் பண்ண போறது இல்ல. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்டாரன்ட்ல வாங்கும்போது அஜினமோட்டோ ஆட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பதில் நீங்க இந்த மாதிரி வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு லிட் போட்டு மூடி வேக வச்சிட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போறோம். ஒரு half டேபிள்ஸ்பூன். அது எதுக்குன்னா நமக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கிறதுக்கு. நம்ம ஃபுட் கலரும் நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல. அதனால நம்ம இது நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். இது வந்து நார்மல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான். இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கிறதுக்காக ஆட் பண்றோம். நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதும் அது உடையாம நம்ம கலரி விடணும். இப்போ நம்ம ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் எதுக்கு ஆட் பண்றோம்னா நமக்கு ரெஸ்டாரன்ட்ல வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் தான் நம்ம பால் ஆட் பண்றோம். வீட்ல இருக்க பொருளை வச்சே இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு. நல்லா உடையாம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம green chilli ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு green chilli இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணலாம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். இது வந்து வெந்தய இலை காய வச்சு வச்சிருக்காங்க. இது நீங்க சூப்பர் மார்க்கெட்ல கேட்டாலும் கிடைக்கும். இந்த கசூரி மேத்தியை இந்த மாதிரி நம்ம ரெண்டு கை வச்சுட்டு ரப் பண்ணிட்டு கிரஷ் பண்ணி தான் போட போறோம். ஏன்னா அப்பதான் இதோட ஃபிளேவர்லாம் உள்ள இறங்கி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க அப்படியே ஆட் பண்றதோட இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் உடையாம மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீரோட நம்மளுக்கு வேகிற டைம் என்னன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல நம்ம வேக வைக்க கூடாது, ரொம்ப ரஃப் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இங்க பாருங்க நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலை மேல தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ ஒரு half டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, பராத்தா, நம்ம பூரி எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.